வாழ்க வளமுடன் டுடே வி வில் சி அபவுட் ஐசோடோப் ஐசோடோன் அண்ட் ஐசோபார்ஸ் இன் யூனிட் லெவன் தட் இஸ் இன் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் ஒன் தேர்ட்டி டூ ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸோ வி ஆல்ரெடி நோன் அபவுட் வாட் இஸ் வேலன்சி வாட் இஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஹவ் வில் யூ கால்குலேட் தட் வேலன்ஸ் எலக்ட்ரான் வி நோன் தட் அதாவது இப்போ ஐசோடோப் ஐசோபார் ஐசோடோன்கள் பற்றி படிக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இணையதிறன் என்ன இணையதிற எலக்ட்ரான்கள்னா என்ன இணையதிறன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா சரி வாங்க இப்போ நம்ம டாபிக் போகலாம் வாட்டர் தோப் இன் நேச்சர் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் அதாவது நம்மளோட இயற்கையில் சில அணுக்களை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா விச் have சேம் atomic number பட் different மாஸ் நம்பர் அதாவது அதோட அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்குது பட் மாஸ் நம்பர் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அணியன் ஒரே மாதிரியும் நிறையன் வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த கேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஐட்டம் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் ஐட்டம் எடுத்துட்டா இட் ஹாஸ் த்ரீ அட்டமிக் ஸ்பீசஸ் ஹோன் பிலோ அதாவது இல்லை மூணு அட்டாமிக் ஸ்பீசஸ் இருக்குது மூணு விதமான அணுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் அப்படின்னு நமக்கு என்ன தெரியும் அதோடய அணையன் ஒன்று நிறையன் ஒன்று அதாவது அட்டாமிக் நம்பர் இஸ் ஒன் அண்ட் மாஸ் நம்பர்ஸ் ஆல்சோ ஒன் பட் இட் ஹாவ் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர் வித் மாஸ் நம்பர் ஆட்டம் தட் இஸ் ப்ரோட்டியம் டியூட்ரியம் த்ரிட்டியம் ப்ரோட்டியம் மீன்ஸ் இட் ஹாவ் ஒன்லி ஒன் ப்ரோட்டான் இன் திஸ் நியூக்ளியஸ் நாட் ஹாவ் அ நியூட்ரான் இன் திஸ் டியூட்ரியம் இட் ஹாவ் நியூட்ரான் இன் திஸ் நியூக்ளியஸ் அதாவது அதோட மாஸ் நம்பர் இன்னொன்று அந் அதிகமாகத்துக்கு ரீசன் என்னங்க ப்ரோட்டான் கூட என்னவும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா நியூட்ரான் ஆட் ஆகிருக்கு இதில் டியூட்ரியமில் பட் இதே த்ரிட்டியமில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு ஒரு ப்ரோட்டான் தான் பட் வி ஹாவ் தட் இன்க்ரீஸிங் இன் நியூட்ரான் வேல்யூ தட் இஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் லைக் டூ ஒன் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க டூ அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆல் தி த்ரீ ஐசோடோப் இஸ் ஒன் அப்போ எல்லா ஐசோடோப்ஸோட அட்டாமிக் நம்பரும் என்ன தாங்கானு என் ஒன்று தான் பட் இட் ஹாவ் அ மாஸ் நம்பர் ஒன் டூ த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி அதோட மாஸ் நம்பர் மட்டும் நிறையன் மட்டும் என்ன ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணுன்னு மாறிடுச்சு சச் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கார்பன் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கார்பன் நார்மல் கார்பன் அப்படின்னு சொல்லி இருக்குது ரேடியாக்டிவ் கார்பன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பன் டிடக்டிங்லேயே யூஸ் பண்ணுவாங்க அதாவது கார்பன் வயது கணக்கிட்டு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அங்கே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சி டுவெல் அண்ட் சிக்ஸ் சி தேர்ட்டீன் இதில் சிக்ஸ் சி தேர்ட்டீன் அப்படின்றது ரேடியோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஐசோடோப் அதாவது கதிரியக்க கார்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து குளோரின்ல பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரெண்டு ஐசோடோப்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா செவன்டீன் சிஎல் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் செவன்டீன் சிஎல் தேர்ட்டி செவன் சரிங்களா ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய மாஸ் நம்பருக்கு கூட நியூட்ரானோட வேல்யூ என்ன இருக்குங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ வாட் இஸ் ஐசோடோப் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ சேம் இன் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னு கேட்டால் என்னதுங்க தட் இஸ் ஐசோடோப் ஆன் த பேஸிஸ் ஆஃப் தீஸ் எக்ஸாம்பிள் ஐசோடோப்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் அட் ஆட்டம்ஸ் ஆஃப் அ சேம் அலமன் ஹாவ் அ சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இதுலேருந்து என்ன தெரியுதுங்க எந்த ஆட்டமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சேம் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது பட் மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஐசோட்டோப் இதில் வந்து ஐசோட்டோப்ஸ் எப்படிங்க ரெண்டு டைப் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் தோஸ் விச் ஆர் ஸ்டேபிள் அண்ட் தோஸ் விச் ஆர் அன்ஸ்டேபிள் ஒன்று வந்து நிலையானதாக இருக்கும் இன்னொன்று வந்து என்னந்துங்க நிலையற்றவையாக இருக்கும் அதாவது நிலைப்பு தன்மை உடையதாகவும் நிலைப்பு தன்மை அற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்ல த ஐசோடோப்ஸ் விச் ஆர் அன்ஸ்டேபிள் ஆர் ஏர் ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் இந்த இயர் நியூக்ளியா ஆர் ரேடியோ ஆக்டிவ் ஒன்ட் இஸ் கால் ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப் அதாவது என்ன சொல்கிறோம் அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நியூட்ரான் வந்து எப்படி இருக்கும் இட் இட் ஹேவ் அ ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் திஸ் நியூக்ளியஸ் அதாவது உட்கொருள் இருக்கக்கூடிய நியூட்ரான்க்கு வந்து தன்மை கிடச்சிருக்கும் அதனால் அதுக்கு பேர் ரேடியோ ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் விச் ஆர் அ சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரிடக்ட் ரியாக்டர் அண்ட் கோபால் சிக்ஸ்டி விச் இஸ் யூஸுல் இன்ன ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் ஆர் போத்தா ரேடியோ ஐசோட்டோப் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டும் இருக்குது சரிங்களா இதில் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஐசோட்டோப் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா நியூக்ளியர் ரியாக்டர் அதாவது அணுக்கரு உலகில யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னொன்று கோபால் சிக்ஸ்டி அப்படின்றது கதிர்வீச்சு சிகிச்சையில் பயன்படக்கூடிய ஐசொட்டோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட மாஸ் நம்பர் ஒரிஜினாலிட்டி வேறு இதில் என்ன மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க நியூட்ரனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாங்காட்டிக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னா ரேடியோ ஐசோடோப்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு தெரியா அன்ஸ்டேபிள் அப்போது ஒரிஜினலாக இருக்கிறது எப்படி இருக்குங்க ஸ்டேபிளாக இருக்கும் சரிங்களா அடுத்து ஐசோபார் லேட்டஸ்ட் கன்சிடர் டூ எலமெண்ட் கால்சியம் இஸ் அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி அண்ட் ஆர்கான் அட்டாமிக் நம்பர் இஸ் எயிட்டீன் இப்போ வந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கலாங்க கால்சியம் அதோட அணியன் இருபது அடுத்து ஆர்கான் அதோடய அணியன் பதினெட்டு சரிங்களா ஸோ அதோட பிக்சர் வந்து அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆர்கான்க்கு வந்து எயிட்டீன் ஏஆர் ஃபார்ட்டி கால்சியம்கு டுவெண்ட்டி சிஏ ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா இதில் தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸோ புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானோட நம்பர் வந்து எப்படி இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்கள் வந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் இருக்கும் பட் த மாஸ் நம்பர் ஆஃப் போத் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபார்ட்டி இதோட மாஸ் நம்பர் என்னவாக தான் இருக்கும் ஃபார்ட்டியாக இருக்கும் நிறையேன் அப்படின்றது நாற்பதாக இருக்கும் இட் ஃபாலோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அண்ட் த ஆட்டம்ஸ் ஆர் சேம் அப்போ இங்கே என்ன நியூக்ளியான்ஸில் இருக்கக்கூடிய அதாவது நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட வேல்யூ ஆட் டோட்டலாக ஆட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கா சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா தே ஆர் கால்டு பார்ஸ் அதனால தான் அதுக்கு பேர் என்ன ஐசோ பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் விச் ஹாவ் அ சேம் மாஸ் நம்பர் இஸ் நோன் அஸ் அ ஐசோ பார் அப்போ ஐசோ ஐசோபார்ன்னு என்னதுங்க ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அதாவது அதோட அணியன் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விச் ஹாவ் அ சேம் மாஸ் நம்பர் அதோட நிறையன் மட்டும் எப்படி இருக்குங்க ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஐசோ பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஒத்த எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அண்ட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் சரிங்களா அதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஐசோபார் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு கொடுக்கலாம் இது வந்து எந்த ரூல்ஸ் பேஸிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தம் ரூல் ஃபார் ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார் அது கட்டை விரல் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா வி ஹாவ் டு ரிமெம்பர் தட் டீ ஃபார் டாப் டீ வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா அதனால டாப் அண்ட் பி ஃபார் பாட்டம் அது அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஐசோ டாப்ல தம் வேல்யூ சேஞ்சு சட்டாமிக் மாஸ் தம் வேல்யூன்னு என்ன சொல்லுதுங்க ஒரு ஆட்டமோட சிம்பிள்னா அதோட தலையில நம்ம என்ன வச்சிருப்போம் அட்டாமிக் மாஸ் நிறைய வச்சிருப்போம் இல்லையா அது சேஞ்ச் ஆகுது சொல்லுது ஐசோபார் பார் அப்படின்றது எதை குடிக்குதுங்க பாட்டம் வேல்யூ சேஞ்சஸ் அதாவது கீழே இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிறது பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள் இந்த ஐசோபரில் மேலே வந்து இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் நிறையன் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் கீழே இருக்கக்கூடிய அணியன் வந்து என்ன இருக்குங்க சேஞ்ச் ஆகிருக்கு எவ்வளோ ஆர்கானுக்கு எயிட்டின் கால்சியமுக்கு ட்வெண்ட்டி பட் இதோட மாஸ் நம்பர் அப்படின்றது ரெண்டுக்குமே ஃபார்ட்டி தான் ஸோ ஐசோ பார் அப்படின்னா டாப் வேல்யூ சேஞ்ச் சாரி டோ ஐசோ பார்னால் பாட்டம் வேல்யூ சேஞ்சஸ் ஐசோ டோப் அப்படின்னா டாப் வேல்யூ சேஞ்சஸ் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து நம்ம தேர்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஐசோ டூன் இப்போ என்ன பார்த்துருக்கோம் ஐசோ டோப் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் வித்து டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்னு பார்த்தோம் அடுத்து ஐசோ பார் அப்படின்றது ஃப்ரெண்ட் எலமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் இன் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐச்டூன் இதில் பாருங்கள் போரான் அதோடய வேல்யூ அட்டாமிக் நம்பர் ஃபைவ் மாஸ் நம்பர் லெவன் கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் சிக்ஸு மாஸ் நம்பர் வந்து டுவெல் இந்த ரெண்டுமே வேறு வேறு தானே இதுக்கு என்ன வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் போரான் பாருங்கள் லெவன் மைனஸ் ஃபைவ் சிக்ஸு அடுத்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் கார்பன் எவ்வளோங்க டுவெல் மைனஸ் சிக்ஸு சிக்ஸ் ஸோ எதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குதுங்க நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வித் சேம் நியூட்ரான் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க சூப்பர் ஐசோ டோன் சரிங்களா

அணுநிறையானது வேறுபட்ட அணுநிறையும் வேறுபட்ட எண்ணும் கொண்டு ஒரே மாதிரியான நியூட்ரான்களை கொண்டிருந்தால் அவன் ஐசோடோன்கள் எனப்படும் சரிங்களா இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஐசோடோப்னா என்ன ஐசோபார்னா என்ன ஐசோடோன்னா என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சரிங்களா டிஃபைன் த ஃபாலோயிங்கில் வாட் இஸ் ஐசோடோப் ஐசோபார் ஐசோடோன் அப்போ என்ன எழுதுவீங்க இந்த ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இஸ் கால்ட் ஐசோடோம் ஐசோபார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் சேம் இன் மாஸ் நம்பர்னு எழுதுவீங்க ஐசோடோன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம் வித் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் சேம் இன் நியூட்ரான் வேல்யூ அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேவா இதில் யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்கள் தேங்க்யூ